ஒரு கொடுமையான ஒரு விடை என்னன்னா, ராஜேந்திர சோழனை கடுமையா ஊப்பிக்கல் விமர்சித்தார்கள். ஆனா அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஆனா ராஜேந்திர சோழன் அரசு விழா அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாச்சு. அதே போல இந்த பண மரத்தை பத்தி பேசினாலும், இந்த 10 ஆண்டு பசுமை திட்டத்தை பத்தி பேசினாலும், விவசாயத்தை பத்தி பேசினாலும், ஆடு மாடு மேய்க்கிறத பத்தி பேசினாலும், என்னா கேலி, என்னா கிண்டல், என்ன நக்கல் அடித்ததுல யாருன்னு பார்த்தா ஊப்பிக்கல் தான். ஆனா இப்ப பாருங்க, அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஆனா அது செயல்படுத்திட்டாங்க, செயல்படுத்த போறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, சீமான் அவர்களை நீங்கள் தவிர்க்கலாம், ஆனால் சீமான் அவர்கள் சொன்னதை உங்களால ஒருபோதும் தவிர்க்க முடியாதுங்க. தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல், அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 10 வருஷமா மேடையில வந்து முழக்கமிட்டாருங்க. அப்ப சீமான் அண்ணன் அவர்களை பார்த்து பல பேர் வந்து, சீமான் எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு பாருங்களாங்க, அவர் பேசுறது எதுவுமே நடைமுறைப்படுத்தவே முடியாதுங்க. அதாவது 10 ஆண்டு பசுமை திட்டம்னு பேசுறாரு, அதாவது 10 வருஷத்துல வந்து பசுமையா நம்ம நாட்டை வந்து மாத்திடுவேன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசுறாரு. அதாவது சாலையில நம்ம போறோம்ல, அந்த இரு பக்கமும் மரங்களா சூழ்ந்திருக்கும், அது போல நான் செய்வேன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. என்ன இப்ப போயிட்டு மரத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு என்னப்பா இவரு ரொம்ப நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காரு. நாம என்ன நினைக்கிறோம், பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டி, நிறுவனங்கள் கட்டி, வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கோம். இவர் என்னன்னா நம்மள ஆதி காலத்துக்கு கொண்டு போறாரு. என்னப்பா இவர் இப்படி எல்லாம் பேசினா யாருப்பா இவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. சீமான் பாருங்கப்பா, பண விதை நட்டுட்டு இருக்காருப்பா, 10 லட்சம் பண விதைகள், அதற்கும் மேற்பட்ட பண விதைகளை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழர்கட்சி உறவுகள் வந்து பல பகுதிகளில் வந்து நட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னங்க இவங்க சம்மதமே இல்லாமல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கட்சி ஆட்சிக்கு வந்தால் பல கோடி பணத்திட்டம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காருப்பா. என்னப்பா இவர்கிட்ட ஆட்சி கொடுத்துட்டா மரத்தை நடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிடுவார் போலியே, ஐயோ இவருக்கு நம்ம ஓட்டெல்லாம் போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில முழங்கும் போது மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா அண்ணன் வந்து பேசியிருப்பாரு. அதாவது நீங்க வீடு கட்டுறதா இருந்தா கூட அனுமதி வாங்கணும், நீங்க வீடு கட்ட அனுமதி வாங்கும் போது குறைந்தபட்சம் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் 3 மரத்தை நீங்க நட்டாகணும், இல்ல வீடு கட்டுறதுக்கு வந்து 1 மரம் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கு அதை வெட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெட்டிக்கோ, 100 மரம் நட்டு 1 மரத்தை வெட்டுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. சீமான் பாருங்கப்பா, 100 மரத்தை நட்டு 1 மரத்தை வெட்டுன்னு சொல்றாரு. அதே போல மரத்தை யாராவது வெட்டினா வச்சுங்களா, கையை வெட்டினா எத்தனை வருஷம் தண்டனை, அத்தனை வருஷம் தூக்கி உள்ள போடுன்றாரு. என்னப்பா இப்படி மிரட்டுறாரு, மரத்துக்காக ஜெயில தூக்கி போடுவோன்னு பேசுறாரேப்பா, ஐயோ இதெல்லாம் ஏற்புடையதே இல்லப்பா, இதெல்லாம் செயல்படுத்தவே முடியாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா, சிக்கல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலும் செய்தார்கள். முக்கியமா இந்த கேலி கிண்டல் எல்லாம் செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் உடன்பிறப்புகள் தான். அதிக அளவில் இந்த விமர்சனத்தை வந்து நம்ம மேல வைத்தாங்க. படித்த இளைஞர்கள் எல்லாம் பண விதைய நட வைக்கிறாரு. பனை விதையிலிருந்து வரக்கூடிய பணிகளை வந்து படித்த இளைஞர்களுக்கிட்ட கொடுப்பன்னு சொல்றாரு. ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, படிச்சுட்டா ஐடி நிறுவனத்துல தான் வேலை பார்க்கணும், பெரிய பெரிய நிறுவனத்துல தான் வேலை பார்க்கணும், விவசாயம் எல்லாம் பண்ணக்கூடாது. இவர் என்ன நம்ம அப்பா விவசாயம் பார்த்தாரு, நம்ம அப்பா பார்க்கக்கூடிய அந்த விவசாயத்தை நாம பார்க்கக்கூடாதுன்னு தானே நாம நல்லபடியா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இவர் என்ன மறுபடியும் நம்மள விவசாயம் பார்க்க அனுப்பிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டங்கள் கிண்டல் அடிச்சாங்க. முடிந்த வரைக்கும் எவ்வளவு கேலி பண்ண முடியுமோ அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பேசும்போதே சொல்லிடுவாரு, நான் இவ்வளத்தையும் சொல்றேன், ஆனா அவன் நக்கல் அடிச்சுட்டு பாருங்கப்பா சீமான இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில வந்து முழக்கமிட்டு இருந்தாரு. ஆனா தற்போது பாருங்களாம், தமிழ்நாடு அரசு அதாவது ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. அது வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன், நீங்களே பாருங்க. அதாவது பனை மேம்பாட்டு இயக்கம், 30 மாவட்டங்களில் 76 லட்சம் பனை விதைகள் மற்றும் 1 லட்சம் பனங்கன்றுகளை முழு மாநிலத்தில் விநியோகம் செய்ய நடவடிக்கை. பன வெள்ளத்தை பனை வாரியம் மற்றும் வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் ஒருங்கிணைந்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த சக்கரை அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடணும், ஏற்பட்டி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அண்ணன் பேசும்போது
என்னப்பா இவரு நமக்கு அது பிடிக்காதே நமக்கு சக்கரை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிண்டல் அடித்தாங்க அப்பவும் கிண்டல் அடித்தாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, பனை வாரியம் மற்றும் வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் ஒருங்கிணைந்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனம் செய்ய நடவடிக்கை. அதாவது பனை வெள்ளத்தை அப்போ சக்கரைலாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அது அண்ணன் சீமான் அவர்கள் அன்று சொல்லும் போது நக்கல் அடித்தார்கள், இன்னைக்கு பாராட்டுறாங்க, கைத்தட்டுறாங்க, சமூக வலைதளத்திலலாம் தமிழ்நாடு அரசு ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க, நல்லா மகிழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்களா, பனைமரங்களை வெட்ட அனுமதி பெற வேண்டும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, வேற யாரும் சொல்லலைங்க, நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான். பனைமரங்களை வெட்டுவது தடை செய்யப்படும், தவிர்க்க முடியாத சூழலில் பனைமரங்களை வெட்ட வேண்டியிருந்தால் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதியுடன், அதாவது அனுமதி பெற்றுதான் நீங்க வந்து மரத்தை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பனை வெள்ளத்தை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு தெளிவா வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு நீங்க வெளியிட்டு இருக்காங்களே, இதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசினா எப்படி இருக்கும்? அதாவது இவங்க இப்பதான் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க, ஆனால் அண்ணன் சீமான் முன்பே பேசியிருக்காரு. பாருங்க, மரத்தின கிளையெல்லாம் ஓ மரமா இருக்கலாம், நீ வெட்ட முடியாது ராஜா. மரத்தை வெட்டினா மனிதரை வெட்ட குட்ட மாதிரி செயல் தூக்கி போட்டுரு, 6 மாசம் 7 மாசம் உள்ள வச்சு விட்டுருவேன். நீ என்ன கேட்கணும், ஓ மரமா இருக்கலாம், அது அது மரமா இருக்கலாம், ஆனால் அது நாட்டுக்கு சொந்தம். நீ என்ன பண்ணும், எனக்கு அவசரமா ஒரு மரம் தேவைப்படுதுங்க, நான் வெட்டிக்கிறேன், வெட்டு, 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு, சட்டம். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசிங்க, அதாவது அவர் வந்து நம்ம நாட்டை வந்து எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு வச்சிருக்காரு. அந்த கனவு இப்ப ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு, அதை நிறைவேற்றாம அதை கடந்து போகாம இவர்களால் இனியொரு நாட்கள்ல இருக்க முடியாது, அதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல அண்ணன் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, நடக்கும். அது தைப்பூசத்துக்கு விடுமுறை விடணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாரு எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்துல, அதை வந்து நிறைவேற்றினாங்க. அதே போல ராஜேந்திர சோழன் அவருடைய பிறந்தநாள் விழா வந்து அரசு விடுமுறையா அறிவிக்கணும், அரசு விழாவா கொண்டாடணும்னு சொல்லிட்டு அந்த சீமான் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. அதுவும் தற்போதைய ஆட்சியில வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் 10 வருஷமா மேடையில முழக்கமிட்ட அந்த அரசியல் தற்போது நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆலோசனை படி தற்போது நடந்துட்டுருக்கு. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. நாம் இதை பற்றியெல்லாம் பேசுனா இது வந்து எங்கள் சுய அறிவுக்கு உட்பட்டு நாங்கள் பண்ணுறோம், இது வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவெல்லாம் நாங்கள் பார்க்கல, அதெல்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் ஒரு கொடுமையான ஒரு விடயம் என்னென்னா, ராஜேந்திர சோழனை கடுமையா ஊப்பிக்கல் விமர்சித்தார்கள், ஆனா அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஆனா ராஜேந்திர சோழன் அரசு விழா அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படும் சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாச்சு. அதே போல இந்த பனைமரத்தை பத்தி பேசினாலும், இந்த 10 ஆண்டு பசுமை திட்டத்தை பத்தி பேசினாலும், விவசாயத்தை பத்தி பேசினாலும், ஆடு மாடு மேய்க்கிறத பத்தி பேசினாலும், என்னா கேலி, என்னா கிண்டல், என்ன நக்கல் அடித்ததெல்லாம் யாருன்னு பார்த்தா ஊப்பிக்கல் தான். ஆனா இப்ப பாருங்க, அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குது, ஆனா அது செயல்படுத்திட்டாங்க, செயல்படுத்த போறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, சீமான் அவர்களை நீங்கள் தவிர்க்கலாம், ஆனால் சீமான் அவர்கள் சொன்னதை உங்களால ஒருபோதும் தவிர்க்க முடியாதுங்க. இந்த அரசியலை இவர்களுக்கெல்லாம் உணர்த்தியது அண்ணன் சீமான் அவர்கள் தான். நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை பல மேடைகள் அண்ணன் பேசியிருக்காரு, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் வந்தது, இதையெல்லாம் மேடை முழுக்க மக்கள் மத்தியில் எடுத்து பேசினது அண்ணன் சீமான் அவர்கள். மரத்தின் அவசியத்தை வந்து உணர்த்திருந்தாரு. மனிதர்கள் நாம இல்லைனா மரங்கள் இருக்கும், ஆனா மரங்கள் இல்லைன்னா மனிதர்கள் நாம வாழ முடியாதுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த உண்மையை வந்து மக்களிடம் வந்து எடுத்து சொல்லியிருந்தாரு. அண்ணன் என்னென்னலாம் சொன்னாரோ தற்போது இவங்க வந்து செயல்படுத்த ஒன்னொன்னா படிச்சு படிச்சு பார்த்து செயல்படுத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அண்ணன் சொல்வதை இவர்களால் தவிர்த்து விட்டு இனி வரும் நாட்கள்ல இங்க அரசியல் செய்யவே முடியாது என்பதைதான் உணர்த்துகிறது. இதனை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் குறிப்பா இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்,
வாழ்க தமிழ்.